ஆர்ட் ஃபுல் ஆர்ட் வெல்கம் யூ பெஸ்ட் லோ பஜெட் ஃபிலிம்ஸ் பை கிரேட் ஃபிலிம் மேக்கர்ஸ் வேர்ல்டில் இப்போ ஃபேமஸாக இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லாம் ஒன்று போல இருக்காது சிலர் ஃபிலிம் ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க சிலர் யார்டையாச்சும் அசிஸ்டண்டாக இருந்திருப்பாங்க சிலர் யார் உதவுமே இல்லாமல் இண்டிபெண்ட்டாக ஃபிலிம் எடுத்திருப்பாங்க அப்படி இண்டிபெண்ட்டாக லோ பஜெட்டில் எடுத்த தரமான படத்தை தான் இந்த வீட்டில் சொல்லப் போகிறேன் பெர்மனென்ட் வெக்கேஷன் இந்த படத்தை ஜிம் ஜார்முஷ் நைன்டீன் எயிட்டியில் எடுத்தார் இவரை பற்றி தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இப்போ வேர்ல்டு சினிமா பார்க்குறவங்க கண்டிப்பாக இவர் படங்களான பேட்ரிசன் காஃபி அண்ட் சிகரெட்ஸ் மற்ற படம்லாம் பார்த்துருப்பாங்க அவர் ஃபிலிம் ஸ்கூலில் ட்ராப் அவுட் பண்ணிட்டு இந்த படத்தை ஜஸ்ட் டுவெல் தௌசண்ட் யூஎஸ் டாலரில் தான் எடுத்தார் படத்தில் டைரக்ஷன் ரைட்டிங் எடிட்டிங் மியூசிக்னு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இவர் இருக்கு சவுண்ட் டிசைனிங் பிஜிஎம் விஷுவல்ஸ்னு எல்லாமே ரொம்பவே ரியலிஸ்டிக்காக ராவாக இருக்கும் லோ பட்ஜெட்டில் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக படம் எடுக்க முடியுமோ அப்படி எடுத்திருக்காரு அவர் ஃபர்ஸ்ட் படத்திலேயே அவரோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல ப்ரூவ் பண்ணியிருக்காரு படத்தை ஜிம் ஜார்முஸ்டோட மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்ல முடியாது ஆனாலும் அவர்கிட்ட இருந்ததை வச்சு அவர் கிரியேட் பண்ண விஷுவல்ஸ் மற்ற விஷயம் எல்லாமே கண்டிப்பாக பாராட்டக்கூடியது தான் ஃபர்ஸ்ட் படம்னாலும் அவர் சொல்ல வேண்டியதையும் சொல்ல வந்ததையும் ரொம்பவே கான்சியஸாக இருந்து முடிஞ்ச அளவுக்கு பெர்ஃபெக்டாக சொல்லியிருக்காரு அதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா படத்தில் சூப்பரான ஆரம்பமோ முடிவோ இருக்காது ஏன் கிளியரான பிளாட் கூட இருக்காது ஆனாலும் படத்தில் ஒரு ஃப்ளோ இருக்கும் எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் என்டர்டெய்னிங்காக இருக்கும் அதுவே ஒரு பெரிய பாசிட்டிவ் ஏன்னா ஈஸியாலாம் அப்படி படம் எடுத்துட முடியாது படத்தில் ஃபால்ட் எதுவும் இல்லையான்னு கேட்டால் அப்படின்னு சொல்லிட முடியாது ஆனாலும் ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக இருந்து அவர்கிட்ட இருந்ததை வச்சு அவர் கொண்டு வந்த குவாலிட்டியை பாராட்டியே ஆகணும் மற்ற குறை எல்லாம் கண்டுக்க கூடாது பேட் டெஸ்ட் இந்த படம் பீட்டர் ஜாக்சன் நைன்டீன் எயிட்டி செவன்ல எடுத்தது பல கோடி பட்ஜெட்ல லார்ட் ஆஃப் ரிங்ஸ்னு ஒரு எப்பிக்கான படத்தை எடுத்தவர் இவர் தான் அவர் ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் யூஎஸ் டாலர்ல இந்த படத்தை எடுத்தாரு பீட்டர் ஜாக்சன் ஆல்மோஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்துல படத்தோட பிளாட் ஏலியன்ஸ் நியூஸ்லாண்ட்ல இருக்கிற ஒரு வில்லேஜுக்கு வந்து அங்க இருக்கிறவங்கள போட்டு தள்ளுது இதை ரோஸ்ட் ஆஃப் தி டேன்னு இருபது நிமிஷத்துக்கு ஒரு ஷார்ட் பிலிமா எடுக்க தான் பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பட் அன்பார்ச்சுனேட்லி இது ஒரு ஃபுல் லென்த் ஃபியூச்சர் ஃபிலிம் விஷயமாகிருச்சு அதில் யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் கன்ஸ் மேக்கப் மாஸ்க் எல்லாமேவும் ஹோம் மேடு தான் வீட்டில் தான் ரெடி பண்ணாங்க படம் வியாடா பைத்தியகாரத்தனமாக பண்ணியாக இருக்கும் படத்தில் ஃபண்ணுக்கு பஞ்சமே இருக்காது ரத்தம் தெறிக்க தெறிக்க நிறையா சீன்ஸ் இருக்கும் இருந்தாலும் அந்த சீன்ஸ்லாம் வயலண்டாக இருக்காது பார்க்க பயங்கர காமெடியாக இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாத வயலன்ஸையும் காமெடியும் வச்சு ஒரு பக்கவான படம் எடுத்திருக்காங்க படம் மட்டும் பைத்தியகாரத்தனமாக இருக்காது ஆடியன்ஸையும் பைத்தியம் மாதிரி சிரிக்க வச்சிருப்பாங்க டேரக்டரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இதில் நடிச்சிருந்தாங்க அவங்ககிட்ட இருந்து நல்ல ஆக்டிங் ரேட்டிங்க வாங்க முடியாது நினைச்சாரான்னு தெரியல அவங்களோட மோசமான நடிப்பை எப்படி யூஸ் பண்ண படத்துல கரெக்டா இருக்குமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்காரு ஒரு வெறித்தனமான படம் பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம் படம் எம் எக்ஸ் பிளேர்ல அவைலபிளா இருக்கு பட் சப்டைட்டில் இருக்கான்னு தெரியல செக் பண்ணிக்கோங்க ஸ்லாக்கர் இந்த படத்தை ரிச்சர்ட் லிங்க்லேட்டர் நைன்டீன் நைன்ட்டில எடுத்தாரு இவர் தான் வேர்ல்டுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் சீரிஸான பிஃபோர் டியாலஜி எடுத்தது இந்த படத்தை இருபத்தி மூணாயிரம் யூஎஸ் டாலரில் தான் எடுத்தாரு இது சில ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவார்டு வாங்கியிருக்கு அதில் படத்தை கொஞ்சம் ஃபேமஸ் ஆகினது சன் டான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கிராண்ட் ஜூரி ப்ரைஸுக்கு நாமினேட் ஆனது தான் படம் எனக்கு பர்சனலாக ரொம்பவே ஃபேவரேட் இதை அவர் உருவாக்கின விதம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கும் ரொம்பவே வித்தியாசமான ஸ்டோரி டெல்லிங் மெத்தடை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு மெத்தடை ஜீன் லுக் கொடாடு நைன்டீன் சிக்ஸ்டி செவன்ல எடுத்த வீக்கெண்ட் படத்துலையும் பார்க்க முடியும் ஒரு பிளாட்டை எடுத்து அதை கஷ்டப்பட்டு டெவலப் பண்றதுக்கு பதிலாக ஜஸ்ட் நிறைய சின்ன சின்ன சீன்ஸை படம் ஃபுல்லாக கரெக்டாக பிளேஸ் பண்ணி கதையே இல்லாமல் ஒரு என்டர்டெய்னிங்கான படம் எடுத்திருக்காங்க ஒரு கம்ப்ளீட்டான லோ பட்ஜெட் மாஸ்டர் பீஸ் ஒரு ஃபிலிம் மேக்கர் மூளை பிச்சிக்கிட்டு யோசிச்சு தான் படம் எடுக்கணும்னு அவசியம் இல்லாமல் ஜஸ்ட் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை அப்சர்வ் பண்ணி ஒரு மாஸ்டர் பீஸை எடுக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இண்டிபெண்டா லோ பட்ஜெட்ல படம் எடுக்க நினைக்கிறவங்க இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும்

மாலா நோச்சு இந்த படத்தை டைரக்டர் காஸ்வான் சாண்ட் நைன்டீன் எயிட்டி எயிட்ல எடுத்தாரு இவரு குட் வில் ஹாண்டிங்னு ரொம்பவே இன்ஸ்பைரிங்கான ஒரு தரமான படம் எடுத்தவர் இந்த படத்தை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் யூஎஸ் டாலர்ல தான் எடுத்தாரு இந்த படம் வால்ட் க்ரூஸ் அப்படிங்கிற பொயட்டோட ஆட்டோபயோகிராஃபி நாவலை பேஸ் பண்ணது ரெண்டு பையனுக்கு நடுவில் இருக்கிற லவ் அண்ட் லஸ்ட பத்தினது இதை அவர் லேட்டரா எடுத்த மை ஓன் பிரைவேட் இடாகோ படத்துக்கு முன்னாடி பண்ண சின்ன வார்ம் அப் மாதிரி தான் இருக்கும் ரெண்டு படமும் சேம் பிளாட் தான் படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே படம் எதை பத்தணும் சொல்லி சொல்லிடுவார் அவர் தப்பு ரைட்டுன்னு எதையும் சொல்லாமல் ஹோமோஃபைலில் இருக்கிற டார்க்னஸ்ஸையும் பியூட்டியையும் அவர் ஸ்டைலில் காமிச்சிருக்காரு ஒரு சப்ஜெக்ட்டை டீப்பாகவும் எந்த அளவுக்கு உண்மைக்கு நெருக்கமாகவும் சொல்ல முடியுமோ அப்படி சொல்லியிருக்காரு அடுத்தடுத்து அமெரிக்கன் சினிமாவில் ஹோமோஃபைல் பற்றின ஃபிலிம்ஸ் வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான ஆரம்பமாக இருந்துச்சு இந்த படத்து மூலமாக அன்னைக்கு இருந்த அமெரிக்கன் சினிமாக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஷனேட்டான ஃபிலிம் மேக்கர் கிடச்சிருக்காருன்னு புரிஞ்சுது ஐ கில்டு மை மதர் இந்த படம் லிஸ்ட்லேயே கொஞ்சம் எக்ஸெப்ஷன் தான் தெரியும் இருந்தாலும் இந்த படத்தை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு அதான் சொல்றேன் இந்த படத்தை டைரக்டர் சேவியர் டோலன் டூ தௌசண்ட் நைனில் எடுத்தார் இவர் சின்ன வயசுலயே உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு பெர்ஃபெக்டான ஆர்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்திருக்காரு எக்ஸாம்பிளுக்கு மாமி லாரன்ஸ் எனிவேஸ் இந்த படங்களை சொல்லலாம் வேர்ல்டில் பெஸ்ட்ன்னு சொல்ற கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல பிலிம் மேக்கர்ஸ் ஆன எல்லாருமே ஒரு தடவையாச்சும் அவார்டு வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா இவர் அதை பத்தொம்போது வயசுலேயே வாங்கிட்டாரு அந்த சின்ன வயசுல ரொம்பவே தரமான படம் எடுத்து கொடுத்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு எல்லாரும் வாயை பொழந்து பார்த்தாங்க இந்த வீடியோல இருக்கிற லிஸ்ட்ல இந்த படம் மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியான படம் ஏன்னா எட்டு லட்சம் கெனடியன் டாலர்ஸ்ல எடுத்திருக்காங்க இந்த ஸ்கிரிப்ட அவர் பதினாறு வயசுல எழுதியிருக்காரு இது லைட்டா சேவியர் டோலனோட ஆட்டோபயோகிராபின்னு சொல்றாங்க பையனுக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற ஆக்வர்டான ரிலேஷன்ஷிப்பை ரொம்பவே அழகா கமிச்சிருப்பாங்க டைலாக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்பவே ஹைப்பர் ரியலிஸ்டிக்கா இருக்கும் சினிமோட்டோகிராஃபில அவர் யூஸ் பண்ண ஷார்ட்ஸ் ரொம்ப அழகாவோ வித்தியாசமாவோ இருக்காது ஆனா படத்துக்கும் கதைக்கும் ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்கும் யாராலும் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஏஜ்ல ஒரு கம்ப்ளீட்டான மாஸ்டர் பீஸ கொடுத்திருக்காரு லேட்டரா வந்த மாமி லாரன்ஸ் எனிவேஸ் படமும் சேவியர் டோலன ஒரு கிரேட் பிலிம் மேக்கர்னு ப்ரூவ் பண்ணுது இந்த லிஸ்ட்டில் நோலனோட ஃபாலோவிங் டேவிட் லின்ச்சோட எரேசர் ஹெட் படம்லாம் சொல்லலை அதுவும் லோ பட்ஜெட்லாம் எடுத்த தரமான படம் தான் ஆனால் மோஸ்ட்லி அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதனால தெரியாத படங்களை தெரியப்படுத்தலாம்னு அந்த படங்களை சொல்லலை இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா ஆர்ட் ஃபீல்டு ஆர்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் சப்ஸ்கிரைப்பும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும்